காலங்காலத்தில் எங்கே கிளம்பி உட்காந்துருக்கீங்க பார்க்குறீங்களா? கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இந்தியாவில் கண்டிருக்கோம். பெரிய கோயில், பெரிய கோயிலில் சிதம்பரம் சொல்லுவாங்க. இல்லை, சென்னையில் பெரிய கோயில் இருக்குது, அது ஜலகண்டேஸ்வரர். தண்ணி இருக்குன்னு திருவானைக்கா இருக்குல்ல, அது போல் சென்னையில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, கடற்கரை. கடற்கரை நான் எப்போ கோயிலாகத்தான் பார்க்குறேன். எல்லோரும் போகிறோம். கடல் சுவாமி பறந்த மனசு போல் எல்லோரும் மனசும் பறந்து விரிந்திருக்கணும். அப்படி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரலான்ட்டு எங்கள் குடும்பத்தோடு பிறந்துடும். சென்னை வந்தபோது இந்த மனக்கவலை வேதனை அப்படிலாம் வந்தபோது அங்கேயே உட்காந்து மனசில் இழைப்பாருவோம். மனது கவலை வந்தாலும் கடற்கரைங்க, சந்தோஷம் வந்தாலும் கடற்கரை. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் போக்கிடம் ஒரே ஒரு இடம் இறைவன். பறந்து கடலாக இருந்து அழகாக அதிகாலை எழுந்து வரப்படும் சூரியனை தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான கோயில், நேரடியாக இறைவனை காணக்கூடிய கோயில், சூரியனாக காணக்கூடிய கோயில் கடற்கரை. கடற்கரைக்கு இப்போ எல்லோரும் கிளம்புறோம், போகிறோம். அங்கங்கே என்னான்னு பார்ப்போம், பேசுவோம், வரலாம். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. எங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. இந்த யூடியூப் சேனல் பார்க்குற அத்தனை பேரும் எங்களும் ஒரு எவ்வளோ எல்லாத்துக்கும் போய் சென்னை கடற்கரையை அப்படி தரிசனம் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு வணங்க வேண்டும். போலாமா? கிளம்பு, கிளம்பு, டைம் ஆச்சு, வாங்க. சொந்தம் ஆக்குண்டா, அதுதான் இந்த ஊருடா. எங்க பீச்சு காத்து மேல பட்டா போதுண்டா, உனக்கு நல்ல ராசிடா, இனி நீ சென்னை வாசிடா. பாபா வல்லா டோல ஏறி பாத்தியா, அண்ணன் சொல்லு நம்ம ஊரோடு வரலாறு கேட்டியா. மயிலாப்பூர் வந்தாச்சு. வெயில் வர்றதுக்குலாம் வந்துருக்கலாம். நான் கிளம்பு படுக்கிற லேட் நைட்டு இந்த அளவுக்கு வந்தது பரவாயில்ல. கடல் நீரில் உப்பு கலந்திருப்பது போல் நம் ஆன்மாவில் இறைவன் கலந்திருக்கிறான் என்று திருமலை சொல்லியிருக்கிறாரு. நானும் அந்த அலையலையாக வரக்கூடிய கடல் அமுதை இறைவன் கொடுத்த வரத்தை அள்ளி அள்ளி என் மேலே நினைத்து கொண்டு அபிஷேகமாக்கிக் கொள்கிறேன். இந்த அபிஷேகத்தில் நினையும் என் மேனி உங்கள் அனைவரது மேனியாக இருக்கட்டும். அனைவருக்கும் இந்த கடல் அமுதத்தினுடைய ஆசிகளை வந்து சேரட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நித்திய ஆரோக்கியத்துடன் நீடு வாழ வேண்டும். கடல் அமுதே ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. சிவாய வாழ்த்துக்கள். பாருங்க பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிம்மா சரிம்மா சரிம்மா. குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. எங்கள் பேத்திய கடலில் நிப்பாட்டி இந்த கடலோட சந்தோஷத்தை அவளுக்கு அனுபவிச்சு காமிச்சோம். அவள் கொஞ்சம் பயந்து கிந்துன்னு கொஞ்சம் அப்புறம் நெகிழ்ந்துட்டா. அதை பார்த்து நாங்கள் நெகிழ்ந்துட்டோம். அப்புறம் எல்லா கடற்கரையிலேருந்து உட்காந்துட்டோம். அது நடு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கான் தனுஸ்ரீ. இப்போது சுற்றி மக்கள் பாருங்கள், எவ்வளோ மனிதர்கள், எத்தனை கோடி மக்கள், அத்தனை பேருக்கும் அடைக்கலம் இந்த கடல் மட்டும்தானே இல்லையா? எவ்வளோ சந்தோஷம் வந்து போகிறாங்க. அதிகாலையில் வந்து பார்க்குறது சுகம்.
காலை நேரத்தில் காஃபி குடிக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து சூடாக கொண்டு வந்துட்டோம். மாலையில் சுண்டல் சாப்பிடணும், ஆனால் காலையில் சாப்பிட்டா காஃபி தான் சாப்பிடணும். இதை எடுத்துங்க நீங்களும் அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாருக்கும் தான் இந்த காஃபி, எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட அனுபவங்கள் யாவும் பொதுவானது. உலகத்தில் இருந்து பார்க்கும் அத்தனை பேருக்கும் இந்த காஃபி போய் அதனுடைய பிரசாதமாக அவங்களுக்கு சேருது. காஃபி சாப்பிடுங்க. அவரவருக்கு ஒரு சந்தோஷம், அவரவருக்கு ஒரு மகிழ்ச்சி, அவரவருக்கு ஒரு கொண்டாட்டம். இங்கே வந்து அவர்கள் தங்கள் மனதை விரிவுபடுத்திக் கொள்கிறார்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒரு அம்மா பாருங்க, தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னா கொஞ்சம் தியானம் பண்ண ஒரு ஆசை. இதோ நானும் கொஞ்சம் தியானம் பண்ணிக்கட்டுமா? கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு. ஏன்னா தனியாக வந்தால் ரொம்ப நேரம் உட்காருவேன். உங்கள் எல்லாரோடையும் வந்ததுனால நான் ஒரு சில 5 நிமிடங்கள் உட்கார போகிறேன். அந்த தியானத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் எல்லாம் பெற்று வளமுடன் வாழ வேண்டும். சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவாய நம. காலையில் கிளம்புறோம். இந்த கடல் மண்ணில் நடந்து வர்றது கால்களில் மசாஜ் பண்ணுற மாதிரி, உள்ளங்கால்லேருந்து உச்சத்தில் வரைக்கும் எனக்கு பிடிச்சி விட்டா இருக்கும். பிடிச்சி விட்ட மாதிரி நல்லா இருந்தது. போகும்போது அந்த மாதிரி இருந்தது. திரும்பி வரும்போது பார்த்தா அதே மண்ணு. ஐயோ பொறைய பொறைய என்னப்பா அதுக்குள்ளே கிளம்புறியா? அந்த விருந்தாளியை சொல்லுவாங்களே, இருந்து போ இருந்து போ இருந்து போ. அது மாதிரி இந்த மண் வந்து இருந்து போ இருந்து போ காலை பிடிச்சி விற்கிற மாதிரி இருக்குது. வந்தாச்சு. இங்கேயே பக்கத்தில் வீடு இருந்தால் டெய்லி வந்து உட்காரலாம் கடவுளை. இங்கேயோ இப்போ 20 மைலுக்கு அங்கிட்டு ரைட். ஆனால் மனசு வச்சா வார வாரம் கூட வரலாம். வரணும் கடலே வேண்டி. மயிலாப்பூர் சாமி கோயிலுக்கு வந்தால் நாங்கள் மாமி கடைக்கு வராமல் போக மாட்டோம். ஒரு மாமி கடை இருக்குது, சூப்பர் டேஸ்ட் டிஃபன் ஐட்டம்லாம் அருமையாக இருக்கும். காலை நைட்டு வரைக்கும் இருக்கும். அது ஈவினிங்ல பச்சு போட்டேன்னா அந்த பச்சு பொறுப்பு சுவாபி 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 அற்புதமாக இருக்கும். இப்போ டிஃபன் சாப்பிட போகிறோம், வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். வாங்க கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கபாலி கோயிலுக்கு வந்துட்டோம். என்னுடைய ஆத்மாத்தமான கோயில், அற்புதமான தரிசனம். உள்ளே கேமரா எடுக்கக்கூடாது, அதனால் உங்களுக்கு சேர்த்து கும்பிட்டாச்சு. கோபுர தரிசனம் கோடி பண்ணியம் பார்த்துங்க.